ஓம் சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எத்தனை முறை உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டாலும் எதற்காக கஷ்டப்படுகிறோம் என்று யோசிக்காமல் திரும்ப திரும்ப அதே தவறை செய்து இன்னும் உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமை மாறாமல் தவிக்கிறாய். ஒரு முறை வாழ்க்கையில் கஷ்டம் என்று ஒன்று வந்துவிட்டால் அதை நாம் எதற்காக வந்தது என்பதை யோசிக்க வேண்டும். யோசித்து அந்த விஷயத்தை சரி செய்ய வேண்டும். ஆனால் நீ அப்படி இல்லாமல் எதையுமே பற்றி யோசிக்காமல் என்ன தெரியுமா செய்கிறாய்? இன்னும் அதிகமாக தவறுகளை செய்து நீ மிகப்பெரிய விஷயத்தில் மாட்டிக்கொள்கிறாய். அனைவருக்கும் நான் ஒன்றை சொல்கிறேன், ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வருகிறது என்றால் எதற்காக வந்தது என்பதை முதலில் யோசியுங்கள். நீ நிச்சயமாக அதற்கான விடையானது கிடைத்துவிடும். அதை விட்டுவிட்டு பிரச்சனைக்குள் மூழ்கி இருந்தால் பிரச்சனைகள் முடியாது, அடுத்தடுத்த பிரச்சனைகள் தானாகவே உருவாகும். இதுதான் உண்மை. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யோசிப்பதில் தவறு இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது, ஏதாவது ஒரு காயம் படுவது போல் ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் அது எதனால் நடந்தது, அந்த பிரச்சனைக்கு நம் என்ன இடம் கொடுத்தோம், ஒருவன் நம் வாழ்வைக்குள் வருவதற்கு என்ன இடம் கொடுத்தோம் என்பதை யோசியுங்கள். யோசித்தாலே அடுத்த பிரச்சனை நிச்சயமாக வராது. யோசிக்காமல் இருப்பதினால்தான் அடுத்தடுத்த பிரச்சனைகள் வருகிறது. முதலில் அடுத்தவர்கள் சொல்வதை கேட்காமல் தன்னுடைய மூளைக்கு முதலில் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிக்க நீ நேரத்தை கொடு. அடுத்தவன் பேசியதை மட்டுமே யோசித்து கொண்டே இருந்தால் உன்னை பற்றியே யோசிக்க நீ மறந்து விடுவாய். காலம் முழுவதும் நீ நிலையான சந்தோஷத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நீயும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். பல பேருக்கு மத்தியில் வாழ வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய முடிவை நீ முன்னுரிமை கொடுக்க வேண்டும். முன்னுரிமை இல்லை, உன்னுடைய முடிவுதான் முதலாகவும் இருக்க வேண்டும், முடிவாகவும் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நீ யோசிக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை பற்றி மற்றவர்கள் யோசிக்க மாட்டார்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி நீயாகத்தான் வர வேண்டும். மற்றவரிடம் எனக்கு இப்பொழுது பிரச்சனை இருக்கிறது, இதிலிருந்து நான் எப்படி தப்பிக்க வேண்டும் என்று ஒரு யோசனையை கேட்காமல் நீயாக முடிவெடு. அந்த தெய்வத்திடம் போய் கேளு. நிச்சயமாக அந்த தெய்வமானது உனக்கான முடிவை நிச்சயமாக நல்ல விஷயத்தை தரும். வாழ்க்கையில் நான் ஒன்று சொல்கிறேன், எல்லோரும் காதில் வாங்கி கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நிதானத்துடன் இருக்க வேண்டும். நிதானம் இல்லாமல் இருந்தால் 1000 பேர் வாழ்க்கைக்குள் புழையத்தான் செய்வார்கள். நம் தான் அவர்களுக்கு வழியே விடுகிறோம். நம் விடாமல் எப்படி மற்றவன் நம் வாழ்க்கைக்குள் வர முடியும் சார்? நீ என்னுடைய குழந்தை, இனியாவது நல்ல முறையில் யோசித்து வாழ்க்கையை கரை சேர்ப்பாய் என்று நினைக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை நீதான் நிதானமாக இருக்க வேண்டும். 1000 துணைகள் நான் இருப்பேன், ஆனால் ஒவ்வொரு கட்டமும் நீ எடுக்கும் முடிவே உனக்கு நிலையானதாக இருக்கும். அதில் ஏதாவது பிழை இருந்தால் நான் சொல்லுவேன், ஆனாலும் நீதான் அனைத்து விஷயங்களையுமே செய்ய வேண்டும். உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் இந்த சாய் இருப்பேன். உன்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து பார்த்து உன்னை நான் செதுக்கி கொண்டு இருக்கிறேன். நீ முதலில் வெறும் கல்லாகத்தான் இருந்தாய், இப்பொழுதுதான் நீ ஒரு வடிவத்திற்கே வந்திருக்கிறாய். இன்னும் காலப்போக்கில் நல்ல ஒரு அழகான பொம்மையாக, எல்லாரும் பார்த்து வியக்கும் வகையில் கலையான ஒரு பொம்மையாக உன்னை நான் கொண்டு வந்து விடுவேன். உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்களே ஆசைப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு வந்து விடுவேன். கல்லையே செதுக்கின எனக்கு உன்னுடைய அனைத்தையுமே மாற்ற முடியும். நீ முதலில் கல்லாகத்தானே இருந்தாய், நான் உன்னை எப்படியாவது கரை சேர்த்து நல்ல முறையில் உன்னை கொண்டு வந்து விடுவேன். கவலைப்படாதே, சீக்கிரமாக மாறும். எதையுமே நினைக்காதே, மற்றவனுக்கு இடம் கொடுக்காதே. காலம் முழுவதும் நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. ஓம் சாய்ராம்.